து நம்ம வெப் சீரீஸ் ஃபேக்டரி கேங்க் யூர் ஹார்ட்டோட முன்னாடி எபிசோட்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்பேன் பாக்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க இன்னைக்கு நம்ம எபிசோட் நான் என்ன பார்க்க போறோம் கேபியும் விச்சுவும் ரெண்டு பேருமே லாயர் பார்க்க வந்திருப்பாங்க லெஜெண்ட்ஸ் டீம் இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க அதனால என்ன பண்ணணும்னு ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க அப்போ லாயர் சொல்றாரு நிலம கை தான் போச்சு உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்க எந்த ப்ரூஃப்மே இல்ல எப்படியும் உங்களுக்கு பெனாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் லாயர் ஒரு ஐடியா சொல்றாங்க நீங்க எப்படியாவது லெஜெண்ட்ஸ் டீமோட கேப்டன் கிட்ட பேசுங்க அவர்கிட்ட பேசி பார்த்தா கொஞ்சம் ஏதாவது சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்த சீன்ல நம்ம கேபியோட தம்பி வீட்டு வாசலே நின்னுட்டு இருக்கான் கேபிய பார்த்ததும் ஏக்கா இங்க இருந்து ரொம்பவே கஷ்டப்படுற வீட்டுக்கு வா அப்பா உன்ன நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறா இருக்கா அப்படின்னு சொல்றான் நீ அக்கான்னு கூப்பிடுறத நிறுத்து யாரும் உனக்கு அக்கா நீ எனக்கு தம்பியும் இல்ல நான் உனக்கு அக்காவும் இல்ல உன்ன மாதிரி நான் அதிர்ஷ்டசாலி இல்ல உனக்கு வீடு இருக்கு ஃபேமிலி இருக்காங்க ஆனா எனக்கு எனக்கு அப்படி யாருமே வேணா எனக்கு யாரும் இல்ல இனிமே அக்கான சொல்லிட்டு என் முன்னாடி வராத அப்படின்னு கோவமா திட்டிட்டு போயிடுறா பாவம் தம்பி சோகமா வாசல்லே நின்னுட்டு இருக்கான் அடுத்த சைன்ல தம்பி அப்பா கிட்ட போய் பேசுறான் அக்கா பாவம் பா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா கடன்லாம் வேற இருக்கு இப்ப வேலை வேற அவளுக்கு பெரிய பிரச்சனையில இருக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான் அப்பாவும் கஷ்டப்படுறாருதான் ஆனாலும் கோவமா போட்டோம் அவளுக்கு என்ன திறமையா இல்ல வேற எவ்வளவோ வேலை இருக்கு லைவ் ஸ்டீமர் தான் முக்கியம் ஓ நான் கமெண்டேட்டர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கேரியர் தான் முக்கியம்னு வீட்டை விட்டு போனால நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போனால கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்றாரு ஆனா மனசுக்குள்ள அவ்வளோ வலி இருக்கு ரொம்பவே ஃபீல் பண்றாரு அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு தம்பி கிட்ட சரி ஓகே நாளைக்கு அக்காவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க சொல்லிடுறாரு அப்பா அவரோட ரூமுக்கு வராரு கண்ணுல ரொம்பவே கலங்கிடுது தான் பொண்ணு கஷ்டப்படுறத நினைச்சு அப்பா ரொம்பவே வருத்தப்படுறாரு அடுத்து அப்பாவும் தம்பியும் கேபி வீட்டுக்கு வராங்க வீடெல்லாம் சுத்தி பாக்குறாங்க அங்க கேபியும் அம்மா சும்மாவும் இருக்க போட்டோ மட்டும் இருக்கு அத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு உன் தம்பிட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு ஆனா கேபி பேச மாட்டா கோமாவே இருக்கா எனக்கு எந்த தம்பியும் இல்ல என் அம்மாக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றா கேபியோட அம்மா தான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் வைஃப் அம்மா இறந்தக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு பிறந்தவன் தான் இந்த தம்பி சோ அதனால தம்பி மேல கேபிக்கு ரொம்பவே கோமா இருக்கும் அம்மாவை விட்டுட்டு அம்மா போனதுக்கப்புறம் இப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கேபி ரொம்பவே கோவமா இருக்கும் தம்பி பாவம் நான் வெளியே நிக்கிறேன் பா நீங்க பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சோகமா போயிடுறான் அப்பாவும் கோவத்தை எல்லாம் மறைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாரு நீங்க ஏன்டா கஷ்டப்படுற அப்பா கூட வந்துரு உனக்கு ஒரு நல்ல வேலையா ரெடி பண்ணி அப்பா தரேன் அப்படின்னு கூப்பிடுறாரு நீங்க யார் இதெல்லாம் பேச வீட்டை விட்டு வெளியே வரப்ப உங்களுக்கும் எனக்கும் அப்பா மகள் உறவே இல்லைன்ட்டு ஒதுக்கி வச்சிட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியவே வந்தேன் இப்ப எந்த ஒரு மேல நீங்க பேசுறீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கோவமா பேசுறா நீங்க இனிமே இங்க வராதீங்க அப்படின்னு அழுதுட்டே சொல்லா பாவும் அப்பாவும் சோகமா வெளியில போயிடுறாரு கேபியும் அப்பா போனதோ செம்மையா ஃபீல் பண்ணி அழுவுறா ரொம்ப கஷ்டம் இல்ல அதுக்கப்புறம் சின்ன குழந்தையில இருந்தப்போ எவ்வளோ பாசமா அப்பா பாத்துக்கிட்டாங்க அம்மா கூட இருந்தா அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவங்க கடையில என்னதான் நடந்துச்சுன்னு போக போக பார்க்கலாம் அடுத்து நம்ம தேங்காய் மண்டைக்கு நிறைய மெசேஜ் கால்ஸ்லாம் வருது யாருன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஆர்வ கோலாறு விச்சு தான் கேபியோட ஃப்ரெண்ட் உடனே அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வருது சிரிக்கிறான் உடனே வேக வேகமா அவளை பாக்குறதுக்காக கிளம்புறான் இங்க வந்துட்டு விச்சுவை பார்த்ததும் ரொம்ப கெத்தா திமுற இருக்கிற மாதிரி ஹேக்

கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்றான் எடுத்து சொல்றான் அடுத்து கேபி ரொம்பவே பாவம் வாடகை கொடுக்க முடியாம வீட்டை காலி பண்ண சொல்லிடுறாங்க அதனால எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிட்டு இருப்பா இப்போ விச்சு வந்து பேசுறா ஏன் இப்படி கஷ்டப்படுற நான் தான் வேலைக்கு போறேன் இல்ல நான் பாத்துக்கறேன் நீ இங்கே இரு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்றா இல்லடி உனையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல நான் போறேன் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பிடுறா அடுத்து விக்டர் கிட்ட கண்ணாடி வந்து பேசுறான் கேச வாபஸ் பண்ணிடலாமா அப்படின்னு விக்டர் வந்து சொல்றான் ஆனா திடீர்னு இந்த கண்ணாடி இதெல்லாம் போட்டு நீ மனசை குழப்பிக்காத நீ பாட்டுக்கு கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு இந்த விஷயம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு பாசிட்டிவா பேசுற மாதிரி பேசுறான் இத கேட்டுட்டு விக்டருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுது ஆனா தான் இவனை நம்பவே முடியல இவன் சரியான விஷமாச்சே அதுக்கப்புறம் விக்டர் போனதும் அப்படியே வில்லத்தனமா முறைக்கிறான் நினைச்சேன் அப்பவே இங்க கேபி ஒரு சின்ன வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா பின்னாடியே விச்சுவும் வந்திருப்பா உன்ன வீட்டை என்னால பிரிஞ்சு இருக்க முடியாதுடி அப்படின்னு விச்சு சொல்றா ஆஹா என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும்னு நான் பல வருஷமா வெயிட் பண்றேன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க அடுத்த கேஸ் விஷயமாக லெஜண்ட் டீம் மேனேஜரை பார்க்க அடுத்த கேஸ் விஷயமாக பேசுறதுக்காக லெஜண்ட் டீம் மேனேஜரை பார்க்க வந்திருப்பா அப்போ பார்க்கிங்ல விக்டரோட பைக்க பாக்குறா அத பார்த்ததுமே சிரிச்சுகிட்டே விக்டரோட வண்டியில ஒரு பிக்கி ஃபேஸை அழகா வரைஞ்சு வச்சிருப்பா இது செம்ம கியூட்டா இருக்குல்ல இங்க பாருங்க இப்போ அந்த பக்கம் விக்டர் வரா கண்ணாடியில ஏதோ கிரிக்கி இருக்கிறத பாக்குறான் யாரா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பாக்குறான் அங்க தூரத்துல கேபி மேனேஜர் கூட அதாவது அந்த கண்ணாடி இருக்கால சோடா புட்டி அவன் கூட கார் ஏறி போறத கவனிக்கிறான் இங்க இவங்க கார்ல போயிட்டே பேசிட்டு இருக்காங்க வீடியோ நான் அப்லோட் பண்ணவே இல்ல நீங்க இந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் உங்க கம்பெனி கிட்ட பேசுங்க லெஜண்ட் கேப்டன் கிட்டையும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா இதான் சாக்குன்னு காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு கேபி கைய பிடிக்கிறான் அவ வேகமா தட்டி விட்டுறா இந்த விஷயத்த பத்தி இன்னொரு நாள் நல்ல நாளா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல வரா கேபி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான் பாவம் ரொம்ப துடிச்சு போயிடுறா கெஞ்சிரா வேணா வேணான்னு ஆனா இந்த கண்ணாடி விடவே மாற்றா பாவிப்ப இந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோ விக்டர் சரியான கோவத்துல வந்து அவனோட கார் முன்னாடி ஹெல்மெட்ட வச்சு டோம் முன்ன உடைச்சிடுறான் கார் கண்ணாடி உடைச்சிருதோ கண்ணாடிக்கு சம்ம கோவம் வந்துருது வெளியில வந்து கத்துறான் வெளியில வந்ததும் விக்டர் அவனை போட்டு சும்மா அவன் புரட்டி எடுக்கிறான் செம்மைய அடிக்கிறான் இவனெல்லாம் இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் போட்டு இப்படிதான் அடிக்கணும் பாவ கேபி ஒன்னும் பண்ண முடியாம கூணி குறுகி போய் அழுவுறா இப்போ வேகமா டோர் ஓபன் பண்ணிட்டு கேபி வெளியில ஓட பாக்குறா பதட்டத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துரு கீழே விழுந்துடுறா இத பார்த்துட்டு விக்டருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது வேகமா ஓடி வந்து அவளை தூக்கி விடுறான் இவ அழுதுட்டே ஒண்ணு வேணாம் தொடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாவ அழுதுட்டே நடக்க கூட முடியாம மெதுவா ஓடுறா உடனே விக்டரும் ஃபீல் பாதுகாப்பு அப்பா பின்னாடியே நடக்கிறான் ஒரு பொண்ணு தனியா இருந்தா எவ்ளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும்ல இப்போ கேபி சோகத்துல பக்கத்துல இருக்க ஒரு ஷாப்புக்கு போய் பீர் வாங்கி அழுதுட்டே குடிக்கிறா போதையில கத்தி கத்தி அழுகுறா பாவம் இது எல்லாத்தையும் விக்டர் கடைக்கு வெளியில நின்னு பாத்துட்டே ஃபீல் பண்றான் இப்போ நடக்க முடியாம டக்குன்னு கீழே விழுந்துடுறா வேகமா விக்டர் கடைக்குள்ள வந்து பாக்குறான் அவளோட பேக் எல்லாம் சதுரி கிடக்குது காசு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போதையில ஒளறிட்டே இருக்கா இப்போ கேபியும் அவளோட அம்மாவும் இருக்கிற ஒரு போட்டோவை கவனிக்கிறான் விக்டர் அந்த போட்டோல கேபியோட அம்மா கழுத்துல அவளோட செயின் இருக்கிறத பாக்குறான் அப்போ உடனே அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது அன்னைக்கு செயின் பிஞ்சு இருக்கும்ல அவள் கோவத்துல திட்டிட்டே போயிருப்பா அழுதுட்டே போயிருப்பா அது எல்லாமே நினைச்சு பாக்குறான் இப்பதான் அவனுக்கு புரியுது இந்த செயின் அவன் அவளோட அம்மாவோடதுன்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான் இப்போ கேபி போதையில என்னென்னமோ வளர்றா ஆமா முன்னாடி என்னோட கெரியர்காக கேப்டனோட ஃபேன்னு ஒரு சின்ன பொய் சொன்னேன் அது என்ன தப்பா அதுக்காக என்ன இவ்வளோ தப்பெல்லாம் பேச முடியுமோ அவ்வளவு தப்பா பேசிட்டீங்க என்ன பழி வாங்கணும்னு தானே இவ்ளோ விஷயத்தையும் பண்றீங்க யாருக்கு தெரியும் அந்த வீடியோவை நீங்களே அப்லோட் பண்ணிட்டு ஏமைல பழி போட்டு என்னோட வாழ்க்கையே அழிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போலம்பறா இது எல்லாத்தையுமே விக்டர் கவனிச்சிட்டு கஷ்டப்படுறான் இப்போதான் விக்டருக்கே புரியுது ஒரு பொண்ண தப்பா பேசுனது இவ்ளோ தப்பு அவங்க இவ்ளோ ஹர்ட் ஆகுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறான் அவ பேசுறது எல்லாத்தையும் எதிர்த்து பேசாம பொறுமையா கேட்டுட்டே நிக்கிறான் இதோட எபிசோட் நயன் முடியுது நம்ம பாக்குற ஒவ்வொரு எபிசோடுமே நம்மளுக்கு ஒரு லெசன் தான் இல்ல நிறைய பசங்க இப்ப இருக்க பசங்க கூட ப்ளீஸ் தயவு செஞ்சு எந்த பொண்ணையும் தப்பா பேசாதீங்க அது தப்பான பொண்ணா இருந்தாலுமே அவங்கள தப்பா பேசாதீங்க சோ நம்ம பாக்குற ஒவ்வொரு எபிசோடுமே நமக்கான நல்ல விஷயம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் சோ நம்ம அதோட பாசிட்டிவிட்டிய மட்டும் எடுத்துட்டு நெகட்டிவிட்டிய தூக்கி போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம இல்ல வாங்க கண்டினியூஸா அடுத்த எபிசோட பாத்துடலாம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

எபிசோட் நைன்ல கேபி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே நடக்க முடியாம மயங்கிருப்பா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எபிசோட் டென்ல பாக்கலாம் எபிசோட் டென்ல விக்டர் கேபிய தோல் மேல தூக்கிட்டு அதாவது உப்பு மூட்டை தூக்கிட்டு அவனோட ரூமுக்கே கூட்டிட்டு போவான் பாடுறா

சரி சரி ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல தூங்கு தூங்குன்னு சொல்லிட்டு கேபிய ஆறுதல் படுத்துறான் காலையில விடிது கேபி தூங்கி முழிச்சு பாக்குறா எப்பொழுதும் முடிச்சோன்னு என்ன கேப்பாங்க நான் எங்க இருக்கு இது எந்த இடம் அப்படின்னு திரும்புவாங்கல்ல அதே மாதிரி அவளும் ரூம் எல்லாம் சுத்தி பாக்குறா அப்புறம் வெளியில வந்து பாக்குறா வெளியில தேங்காய் மண்டை இவனை பா இவளை பார்த்ததும் பயந்து போயிடுறான் ஏன்னா சுத்தி ஆம்பள பசங்க அவங்க ரூம்ல ஒரு பொண்ணு இருந்தா எப்படி பயமா இருக்கும் தேங்காய் மண்டை அலறி அடிச்சிட்டு ஓடிடுறான் அப்புறம் நேத்து இவ பண்ண எல்லா கேட்டையுமே விக்டர் சொல்றான் கேபிக் ஒரே ஷேம் ஷேம் ஆகிடுது அப்புறம் இந்த தேங்காய் மண்டை இப்படிடா அவளை தூக்கிட்டு வந்த அப்படின்னு மெதுவா கேக்குறான் வேற என்ன பண்றது உப்பு மூட்டை தான் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே செம்ம காமெடி ஆயிடுது டே விக்டர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலைக்கிறாங்க முக்கியமா தேங்காய் மண்டை கிண்டல் பண்றான் விக்டரை விட இந்த தேங்காய் மண்டைக்கு தான் அப்படி ஒரு சந்தோஷம் ஆஹா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு செட் ஆயிடுச்சேன்ட்டு கேபிக்கு ஒரே வெக்கமாயிடுது சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போறா இப்போ விக்டர் உங்களோட லாயரை வர சொல்லுங்க நான் பாக்கணும் பத்து மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் கேபுக்கு ரொம்பவே சோகமா எழுது பாவம் பயந்துட்டே சரி அப்படின்னு சோகமா சொல்லிட்டு போயிடுறா அப்புறம் கேபி போனதும் இந்த தேங்காய் மண்ட மெதுவா விக்டர் ரூமுக்கு போறான் டே நைட் என்னடா நடந்துச்சு யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறான் உடனே ஹீரோ மொட்டைய கழுத்து புடிச்சு வெளியில தள்ளிடுறான் அடுத்த எல்லாரும் லாயர் கிட்ட பேசுறாங்க இப்போ லெஜண்டி மோட லாயரும் வராங்க பெனால்ட்டிய கொஞ்சம் குறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல கொடுக்குறாங்க அத ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது அதுல ஜீரோ பெனால்ட்டின்னு இருக்கு எந்த பெனால்ட்டியுமே வேணான்னு சொல்லிட்டு விக்டர் எழுதி கொடுத்திருக்கான் இத பார்த்தது கேபிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுது வேகமா ஒரு ஏஞ்சல் மாதிரி கியூட்ட ஓடி வந்து விக்டர் கிட்ட பேசுறா கேபி தேங்கி தேங்கி சாரி அப்படின்னு கேக்குறா அதெல்லாம் இருக்கட்டும் ரொம்ப குடிக்காத தொப்ப போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டா சிரிக்கிறான் இத கேட்டுட்டு கேபிக்கும் லைட்டா வெக்கம் வருது இந்த மாற்றத்தை பார்த்துட்டு விச்சுக்கு சிரிப்பு அடக்க முடியல ஷாக்கும் அடக்க முடியல எப்படிடா ஒரே நைட்டுக்குள்ள இவ்வளவு மாற்றம் அப்படின்னு யோசிக்கிறா கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க யோசிக்க கடுப்பாகுது வீட்டுக்கு வந்து கேபி ஒருவேளை வேற ஏதாவது நடந்துருக்குமோ அப்படின்னு கோப்படுறா கேபி மேல நம்பிக்கை இருக்கு ஆனாலும் இவை மாற்றத்தை பார்த்து விச்சுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது சந்தேகமும் ஆகுது கேபி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிச்சுட்டே போறா இவங்க விஜு ரூம் வந்துட்டு நைட் உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு கோவமா கேக்குறா அப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே பேசிக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்துல நல்லது நடந்திருக்குல்ல அதனால ரெண்டு பேருக்குமே அப்படி ஒரு சந்தோஷம் இவங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா நிறைய சாப்பிடுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு கடைக்கு போய் நிறைய சாப்பிடுறாங்க ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க அடுத்து இந்த கண்ணாடி விக்டர டீம்ல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கான் இதை கேட்டுட்டு கோச்சுக்கு அப்படி ஒரு கோவம் வருது நீ ஓவரா பேசாத அப்படின்னு கோபப்படுறாரு விக்டருக்காக ஒவ்வொரு டைமே இந்த கோச் சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்காரு இப்படியே ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு நேரத்துல பொறுக்க முடியாத நம்ம லெஜண்ட் டீமோட டைரக்டர் ரொம்பவே கத்திடுறாரு இவங்க இப்படி பேச பேச விக்டர் மேல அவருக்கும் ரொம்ப கோவம் வந்துருது பிரச்சனைக்கும் விக்டருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவன் நிரூபிச்சே ஆகணும் அப்படி நிரூபிக்கலனா பிரஸ் ரிப்போர்ட் முன்னாடி டீம்ல இருந்து விளக்கப்படும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கோச் ரொம்பவே கஷ்டப்படுறாரு இந்த கண்ணாடிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்புறம் இந்த விஷயத்தை விக்டருக்கு கால் பண்ணி சொல்றாரு அடுத்த சீன்ல விக்டர் ரொம்பவே யோசிக்கிறான் சாட்சிக்கார காலில் விழுகிறத விட சண்டைக்கார காலில் விழுந்துடலான்னு சொல்லிட்டு விக்டர் அந்த மரக்குத்தி மூக்கனை பார்க்க போறான் அவனை பார்த்து ரொம்பவே பொறுமையா பேசுறான் என்ன ரொம்ப பம்புற இது உன் ஸ்டைல கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு பேசுறான் இப்போ அவன் நேரம் அதுதான் விக்டருக்கும் வேற வழியில என்ன பண்றதுன்னு தெரியாம பொறுமையாவே பேசிட்டு இருக்கான் அப்படியே இந்த சீன் முடியுது அடுத்த சீன்ல அடுத்த நாள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது இது எதுக்காக அப்படின்னா இந்த போலீஸ் கேஸ் இப்போ நடந்துட்டு இருக்கல அதனால விக்டர் விக்டரை வேலை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு விக்டர் மட்டும் அவனோட அவன் மேல எந்த தப்பும் இல்ல அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல நிரூபிச்சா மட்டும்தான் ரெண்டு பேருக்குமே வேலை இருக்கு அப்படி அவங்க நிரூபிக்க முடியலன்னா ரெண்டு பேருக்குமே வேலை இல்ல அதாவது கேபிக்கும் விக்டருக்கும் சோ அவங்க மேல இருக்க கலங்கத்தை இவன் போக்கணும் இல்ல அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் இதே சமயம் இந்த சோனா புட்டையும் எப்படியாவது விக்டரை வேலை விட்டு தூக்கணும்னு ரொம்பவே தீவிரமா பிளான் பண்ணிட்டு இருக்கான் இந்த பிரச்சனை அதுக்குமே காரணம் விக்டர் தான் அப்படின்னு இந்த சோடா முட்டி எல்லாருமே சொல்ல வரான் இப்போ கரெக்டா விக்டர் ஒரு வீடியோவை போட்டு காட்டுறான் அதுல மரக்கொத்தி மூக்கே இருக்கான்ல ராக் டீமோட கேப்டன் அவன் தான் பேசுறான் அவன் அவன் இருக்க இடத்துல இருந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருப்பான் அதுதான் போட்டு காட்டுறான் விக்டர் அந்த பொண்ணுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல ஆக்சுவலா இது ஒரு மாஃபியா வீடியோ தான் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது உண்மைதான் ஆனா விக்டர் என் மேல கை வைக்கவே இல்ல நானுமே அவன் மேல கை வைக்கவே இல்ல இப்படி இருக்கப்போ நாங்க நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம் இப்படி இருக்கப்போ இதை யாரும் பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காகவே தான் கண்டிப்பா எடிட் பண்ணி போட்டாங்க இந்த வீடியோ ஒரு எடிட்டிங் வீடியோ தான் அப்புறம் அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மதமுமே இல்ல அந்த பொண்ணு பேஜ்லயும் என்னால அப்லோட் பண்ணிருக்கேன்னு தீவிரமா போலீஸ் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான் இது எல்லாமே எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே லைவ்ல பார்த்துட்டே இருக்காங்க இத கண்ணாடியும் பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஏன்னா இந்த பிரச்சனையில விக்டரை கோத்து விடணும்னு தீவிரமா

கேங்கியர் ஹார்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க அப்புறம் கேங்கியர் ஹார்ட்க்கு அப்புறம் இந்த அச்சானல் லவ் சீசன் த்ரீ தான் பார்க்க போறோம் எடிட்டிங்லாம் எல்லாம் போய்கிட்டே இருக்கு கண்டினியூஸா ஒரு நாள் கூட விடாம நம்ம அடுத்த அடுத்த எபிசோட பார்த்துட்டு சூப்பரா அடுத்து இன்னொரு நியூ சீரிஸ் பார்க்கலாம் ஸோ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் என்னால அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் நீங்க கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அது எல்லாத்துக்குமே Rumba thanks. Okay friends. Bye.